வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் பஸ்க் மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பஸ்க் மொழியில் உர்கை என்ற ஒரு சொல் காணப்படுகிறது. மெல்ட் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு பஸ் சொல்லே உர்கை, URKOI. உர்கை என்ற பஸ் சொல்லில் ரா கா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அதை நாம் உருக என்றே படிக்க வேண்டும், அல்லது உருக்க என்று படிக்கலாம் வினைச்சொல்லாக. ஆக மெல்டிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல்லான உருக என்பது அங்கே அப்படியே உருக்கை என்று பஸ்க் மொழியில் காணப்படுகிறது நண்பர்களே. மேலும் நண்பர்களே, டு வெயில் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு பஸ் சொல் என்னவெனில் உழுக என்பதாகும். URUKA. உழுக என்ற பஸ் சொல்லில் லா கா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அதை நாம் அழுக என்றே படிக்க வேண்டும். அழுக என்றால் டு வெயில் என்பது பொருளாகும், டு வீப் என்பது பொருளாகும். ஆக அழுக என்ற ஒரு தூய தமிழ் சொல்லானது அங்கே உழுக என்று வழங்கப்படுகிறது பஸ்க் மொழியில். உருக என்ற தமிழ் சொல்லானது மெல்ட் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லானது அங்கே உர்கை என்று வழங்கப்படுகிறது நண்பர்களே. த தமிழ் வேர்ட் ஃபார் டு மெல்ட் இஸ் உருக. இட் இஸ் தேர் இன் பஸ்க் லாங்குவேஜஸ் உர்கை. த தமிழ் வேர்ட் ஃபார் டு வெயில் இஸ் அழுக. இட் இஸ் தேர் இன் பஸ்க் லாங்குவேஜஸ் உழுக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே. நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.